இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த வடாம், இதற்கு நான் வந்து இன்னைக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இட்லி ரைஸை நல்லா வாஷ் செஞ்சு நல்லா இதை ஒரு 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 4 hours நல்லா ஊற வைக்க போகிறேன். இந்த ஊற வச்ச புழுங்கரிசியை நான் ஒரு 4 hours அப்புறம் நல்லா கிரைண்டரில் வச்சு இது மாதிரி நைஸாக இந்த மாவை இது மாதிரி அரைச்சிருக்கேன். நான் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிருக்குது. இது ஒரு 2 cups நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ வெங்காய கிள்ளுவிடாம் செய்ய போகிறோம். ஸோ இந்த இதுக்கு நான் இந்த இதுக்கு வந்து ஒரு 1.5 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். நான் நார்மலாக வந்து நம்ம பேர்ல் ஆனியன் சின்ன வெங்காயத்தை நம்ம போடுவோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக பொடியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நார்மலாக ஒரு ஒரு 20-25 மிளகாயை நான் எடுத்து அதில் கொஞ்சம் லெமன் அதில் ஆட் செஞ்சு இந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம வடாம் சீசனுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு வைப்பேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் கலர் வந்து இது மெயின்டைன் ஆகும் நம்ம எலுமிச்சம்பழம் புழியறதுனால. அதிலையே வச்சு நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக இதை அரைச்சிருக்கோம். இதில் எவ்வளோ வேணுமோ நம்ம இதை வடாம் செய்யறதுக்கு அதை எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 teaspoon சால்ட்டு தேவையான அளவு. சால்ட்டு குறைச்சிருந்தா கூட போகிறோம். இதுக்கப்புறம் ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி வந்து இப்போ 2 cups நம்ம இட்லி ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1/2 cup ஜவ்வரிசியை நல்லா ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி வாட்டர் இல்லாமல் இப்போ எடுத்திருக்கேன். அண்ட் எலுமிச்சம்பழம் ஜூஸு, ஒரு எலுமிச்சம்பழத்தை இது மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு நல்லெண்ணெய் ஒரு இதுலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கிள்ளு வடாம் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். இந்த கிள்ளு வடாத்துக்கு நார்மலாக நம்ம மிஷினில் அரைச்சி கூட அந்த மாதிரி செய்யலாம். ஜவ்வரிசியையும் அரிசியையும் அரைச்சி பொடியாக செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதை கிளறி அந்த மாதிரி கிள்ளு வடம் செய்யலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வீட்டிலையே அரைச்சி இப்போ செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜவ்வரிசியை கொஞ்சமாக வாட்டர் ஆட் செஞ்சு இந்த மாதிரி இதை மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக நான் இப்போ அரைக்க போகிறேன். இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை, இந்த ஜவ்வரிசியை நம்ம நல்லா இது மாதிரி அரைச்சிருக்கோம். ஊற வச்சது நல்ல பேஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஸ்டவ்வில் ஒரு 2 cups வாட்டர் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜவ்வரிசியை வேக வச்சிடணும். ஸோ நம்ம வந்து இந்த கிள்ளு வடா செய்யும்போது நார்மலாகவே நம்ம வடா செய்யும்போது ஜவ்வரிசியை தனியாக வச்சு நம்ம அவல் வடாத்துக்கெல்லாம் நம்ம வேக வச்சு நம்ம செய்யலாம். பட் இந்த கிள்ளு வடாத்தில் அதை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ஜவ்வரிசி தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மெத்தடில் நான் இப்போ வந்து இதை செய்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு ஒரு 5 minutes ஆயிருக்கு இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு. ஸோ இது வந்து கிளாஸியாக அந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 6 cups of வாட்டரை நான் இதை ஒரு கடாயில் கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ நம்ம டோட்டலாக 2 cups அரிசியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதில் 2 cups வாட்டர் வச்சு நம்ம அரைச்சிருக்கோம் இந்த கன்சிஸ்டன்சியில். ஸோ இதுக்கு வந்து இதில் 2 cups. அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி வேக வச்சோம், அதுக்கு ஒரு 2 cups வச்சு நம்ம ஜவ்வரிசியையும் வேக வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் 10 cupsல் இப்போ நான் பேலன்ஸ் 6 cups of வாட்டரை, ரிமைனிங் 6 cups of வாட்டரை இப்போ கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இதில் வச்சு நம்ம இந்த மாவை இப்போ கலர் போகிறோம். இதில் வந்து இப்போ இந்த வாட்டரை நம்ம கொதிக்கிறது, இதில் வந்து ஆயில், நல்லெண்ணெய் நான் இந்த மாதிரி ஒரு 2 teaspoon நல்லெண்ணெய் இதில் விடுறேன். அதுக்கப்புறம் இந்த சால்ட்டு. சால்ட்டு வந்து நம்ம பார்த்து போடணும், ரொம்ப இல்லாட்டா ரொம்ப சால்ட்டி ஆகிடும் காஞ்சதுக்கப்புறம். ஸோ அதை பார்த்து போடணும். அண்ட் இந்த இந்த பேஸ்ட்டு க்ரீன் சில்லியோட பேஸ்ட்டு, இதுவும் நிறையா போட வேண்டாம். ஒரு 1.5 teaspoon போட்டால் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டாலும் ரொம்ப அது வந்து நிறைய காரம் ஆகிடும் பொரித்ததுக்கப்புறம். ஸோ இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பயுமே இந்த க்ரீன் சில்லியோட பேஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாக்கா வடா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த வாட்டர் நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த நான் அரைச்ச மாவை இதில் வந்து ஆட் செய்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரணும், அடியில் அடிப்பிடிக்காமல் கரெக்டாக பார்த்து கலரணும். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஜவ்வரிசியை ஆட் செய்யலாம்.
இப்போ இந்த ஜவ்வரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி அது நல்ல வேகணும், நம்ம அந்த மாவு நல்லா வேகணும், கைவிடாமல் கிளறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை நம்ம இதில் ஆட் செய்கிறோம். 5 minutes கலரியாச்சு நம்ம. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழம் ஜூஸை இதில் விட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து கலரணும் நல்லா. இப்போ இந்த மாவு நல்லா வெந்திருக்கு, கையில் வாட்டரை தொட்டுண்டு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்க்கணும். அப்போ ஒட்டாமல் இருந்தால் அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம கலரின மாவு நல்லா கூல் ஆயாச்சு. ஸோ இப்போ அதை ஒரு நல்ல எண்ணெய் தடவி ஒரு பிளேட்லேயோ ஆர் பிளாஸ்டிக்கில் கூட நீங்கள் வைக்கலாம். இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். வந்து நான் நைட்டே இது மாதிரி செஞ்சு வச்சுட்டாக்க, ஸோ மார்னிங் நம்ம உடனேயே சீக்கிரமே வெயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வடாமும் நம்ம எல்லாம் வச்சு முடித்தாச்சு. ஸோ இப்போ நல்லா ஒரு 2 நாள் வெயிலில் காய வைக்கணும். இப்போ இந்த வடாத்தை நான் இப்போ பொறிச்சு காமிக்க போகிறேன். நம்ம நல்லா காஞ்சிருக்கு நம்ம வடம். ஸோ இப்போ அதை பொறிக்கலாம் நம்ம. ஸோ இதுலேருந்து எடுத்து நாம் பொறிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா வருது, இது ரொம்ப நல்லா ஒயிட்டாக பொரியறது இது. ஸோ இந்த பாயில்ட் ரைஸில், இந்த மாதிரி இட்லி ரைஸில் நம்ம இப்போ செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல இட்லி ரைஸ் அண்ட் பெரிய வெங்காயத்தை வச்சு நம்ம இதை செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை இந்த வெயில் காலத்தில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ரெசிபியோடு நான் வந்து அகெயின் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வெங்காயத்தை வடாத்தை பற்றி நம்ம உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கட்டாயம் எழுதி அனுப்பணும். தேங்க்யூ ஸோ மச்.